மக்களே வாங்க, நம்ம பார்ட் 2 வீடியோவில் இருக்கீங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டோம், ஓகேங்களா? அங்கே போய் பாருங்கள். இதுக்கு முந்தின நாளே போட்டிருப்பேன். தினம் தினம் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலில். போன வீடியோவில் நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், என்னென்னலாம் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு அப்படியே இந்த இடம் வரைக்கும் காட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். இவங்க இந்த பறவை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். தைவானில் தாங்க இருக்கோம். தைவானில் நியூ தைபே சிட்டி, அதாவது இது இந்த ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன் சொல்லணும்னா சான்சோங் எம்ஆர்டியிலேருந்து பக்கத்துலேயே இருக்க ஒரு ரிவர் சைடில் தான் இருக்கும். பாருங்கள் அருமையாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் வகை வகையாக கிளி வகைகள். இவங்க எல்லாமே எப்படின்னா பறந்து அந்த இதுவெல்லாம் பறக்கிறதுக்கான ஒரு காம்படிஷன் கூட வச்சுருந்தாங்க. மாறி படத்தில் அந்த புறாவை பறக்க விட்டு ரிட்டர்ன் வரணும்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இது தான் இங்கேயும். ஆனால் இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே புறா இங்கே பஞ்சவர்ண கிளியை வச்சு விட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அழகழகாக அதுங்க போயிட்டு ரிட்டர்ன்லாம் வந்தது பாருங்கள். அப்பா பயங்கரமான மொமெண்ட் அதெல்லாம். இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி மொமெண்ட்டை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதை உங்களுக்கும் நான் காட்டினதில் ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்கள் இந்த மாரி பறவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அது டான்ஸ் ஆடுறதை பாருங்கள், எப்படி குதிக்குது பாருங்கள். குழந்தை ஏட்டம் பண்ணுதுங்களே, சூப்பராக இருக்குது. ஐயோ ஒரே சேட்டை பண்ணுதுங்க, ஆனால் ஒரே சத்தமாக இருக்குது. கிளிங்க எல்லாம் அதுங்களுக்குள்ளே பேசிக்கிட்டானான்னு தெரியல, பயங்கர நாய்ஸியாக இருக்குது. நான் ஒரிஜினல் பேக்ரவுண்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களால் காது அப்படியே கிழிகிற அளவுக்கு சத்தம் இருக்கும். நான் வால்யூம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது நான் நடுவில் இதெல்லாம் கொடுக்குறேன்ல, வாய்ஸ் எல்லாம் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக தான் கேட்கும். இங்கே வருங்க, அதுங்களை கூட்டு வரத்துக்கு இந்த மாதிரி பேக்கில் கூப்பிட்டு வராங்க. பஞ்சவர்ண கீழெலாம் வாய்ப்பே கிடையாது பேக் உள்ளலாம் வைக்கிறதுக்கு. இதுங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் உள்ள தான் எடுத்துகிட்டு வரணும். நம்ம இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்தமாரி பெட்ஸ் எதுவுமே வந்து நம்ம வெளியில் வந்து அப்படியே ஓப்பனெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எடுத்து வந்தால் ஃபைனை போட்டுருவாங்க இங்கே தைவானில். அதனால் நீங்கள் வரீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? வெளில ஓப்பனெல்லாம் பெட் எடுத்துகிட்டு போகக்கூடாது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில், ஓகேங்களா? நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னா அது உள்ளே எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் மெயினாக எம்ஆர்டியிலலாம் போகிறீங்கன்னா அந்த பேக்கில் தான் எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி. நாய் கூட வந்து வெளியிலலாம் அப்படியே ஓப்பனெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த அதுக்கான பாக்ஸ் இருக்கும் அதில் வச்சு தான் எடுத்துகிட்டு வரணுன்னு வாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குது பாருங்களேன். இது வந்து அமேசான் க்ரீன் பேரட்டுன்றாங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. நிறைய வந்து என்னது இந்த இந்தமாரி கலர் கலரான பறவைங்க எல்லாமே வந்து ஆப்ரிக்கா, அதுக்கப்புறம் அது என்ன சவுத் அமெரிக்கா, இந்த ஆரிஜின்லேருந்தான் இந்த இடத்துலேருந்து தான் வருதுங்கன்றாங்க. நிறைய இந்தமாரி கலர் கலராக அங்கேருந்து அப்படி அப்படியே அப்படி அப்படியே இதுவாகி நிறைய விற்பனைக்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ பரவி போயிடுச்சு. அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் கூட அது என்னது ஃபின்ச்சஸ்ன்னு வாங்க, அது கூட போட்டு பாருங்களேன். நம்ம ஊர்லாம் நிறைய இருக்கும், அது கூட ஆப்ரிக்கன் ஆரிஜின் தான், சூப்பராக இருக்குங்க. இதுங்க பாருங்கள் அழகாக லைனில் நிற்குது. அதில் மெயின் ஹைலைட்டு அதுங்க பாருங்கள் டயப்பர் மாட்டி விட்டுருக்காங்க அதுக்கு, அப்பப்போ கக்கா போயிடும் போல். அதனால் அதுங்களுக்கு வந்து ப்ரொட்டெக்ஷன் போட்டு விட்ருக்காங்க, அப்பப்போ மாற்றிடுவாங்க போல் டயப்பரை. சூப்பரில் அதுங்களுக்கும் டயப்பர், அநியாயம் பண்ணுறீங்களேப்பா. இங்கே பாருங்க இது அப்படியே நம்ம இந்தியா ஃப்ளாக் கலரில் இருக்குது, என்னென்னா ப்ளூ கலர் தான். ப்ளூ கலர் கூட வாலில் கொஞ்சம் இருக்குது. இங்கே பாருங்க இது எல்லாம் மாங்கு, எல்லாம் குளிச்சிருக்காங்க போல், குளிச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க நல்லா, எல்லாம் பண்ணுதுங்க. இங்கே பாருங்க இந்த பறவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரு. குழந்தைங்கள்லாம் ஆர்வமாக பார்க்குதுங்க, விளையாடுதுங்க, தொட்டு பார்க்குதுங்க, அதுங்களோட நின்று பிக்சர்லாம் எடுத்துக்கிறாங்க, சூப்பராக. அவங்க பாருங்க எவ்வளோ கலரு, எல்லாம் கலர்லையுமே இருக்குதுங்க, பச்சை நீளம் ஆரஞ்சு க்ரீனு எல்லா கலர்லையுமே, வெள்ளை கலரு எல்லா கலர்லையுமே எல்லாமே இருக்குது. அவங்க நம்ம கையில் தந்தாங்க, அது பாருங்கள் கொஞ்ச நேரம் கூட நிற்கல நம்ம கையில், அப்படியே ஏறிச்சுங்க திருப்பியும் போதும் போ அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குதுங்க. யார் ஓனர்னு நல்லா தெரியுது அதுங்களுக்கு. அவ்வளோதாங்க, இப்படி தாங்க இருக்குது. நம்ம இன்னும் அந்த சைட்லாம் போய் பார்ப்போம். வாங்க வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வாங்கலாம். Yeah.
இது தாங்க அந்த ரிங் நெக் பேரட்டு பாருங்களேன், கழுத்தில் அந்த ரிங் மாதிரி இருக்கா, இதுதான் வந்து ரோபோ சங்கர் வீட்டில் வச்சுருந்தாங்கன்னு ஃபைன் போட்டாங்க 1.5 லட்சம். நம்ம ஊரில் வந்து அது வளர்க்கக்கூடாது, ஆனால் இங்கே தைவானில் இதெல்லாம் ஃப்ரீலி ஆக்சஸ் தான், இங்கே யார் வேணாலும் வளர்க்கலாம். பாருங்கள் இதில் வந்து இந்த கலர் வந்து நான் பார்த்ததே கிடையாது, பச்சை கலர் எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ப்ளூ கலர்லேயே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ளூ, எப்படி ப்ளூவும் க்ரீனும் கொஞ்சம் கலந்தா மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, நம்ம கையில் ஏறி நின்றுக்குச்சு, அழகாக செம்மையாக இருந்துச்சுங்க. அது நல்லா அதுவும் நல்லா பேசுன்றாங்க. அங்கே பாருங்கள் பச்சை கலரு நம்ம ஊரில் இருக்குமே, அது பாருங்க அவர் அங்கேருந்து லுக்குறாரு இவங்கள ரெண்டு பேரும் சைட் அடிச்சுக்கிறாங்க மாற்றி மாற்றி. ஆ ஓகே ஓகே, பாருங்க அவங்க பேக் உள்ள வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த பறவையை பார்த்துங்க, ரொம்ப பாவமாக பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருந்தது, லாக்கை அவுத்து விடுங்கடா நான் போகிறேன்டான்ற மாதிரி. இங்கே பாருங்க இதெல்லாம் நம்ம கார்ட்டூனில் பார்த்துருப்போம், இல்லைன்னா ஒரு சில படங்களில் பார்த்துருப்போம், சூப்பராக இருக்குங்க. ஒரிஜினலாகவே அதோட மூக்கு எப்படி இருக்குது பாருங்க, அதோட நாக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிருவீங்க, அவ்வளோ மிலிசாக இருக்குங்க. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்ச அளவு, இருங்க இருங்க அது நாக்கு வெளில ஏதாவது காட்டும், இருங்க நான் காட்டுறேன். செம்மையாக இருந்துச்சுங்க அது. இந்த பறவை நிறைய பேர் பிக்சர் எடுத்துக்கிட்டாங்க அதோட சேர்ந்து சேர்ந்து, யார் வளர்க்குறாங்கன்னு தான் தெரில, இதை அழகாக அப்படி விட்டு போயிருக்காங்க, அது நின்றுக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்தது. இங்கே பாருங்க இப்போ மூக்கு மட்டுமே பாடியை விட பெருசாக இருக்குது, பாடி சின்னதாக தான் இருக்குது, மூக்கு அவ்வளோ நீளமாக இருக்குது. அப்பா அந்த பையன் பாருங்கள் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம கொஞ்ச நேரம் பார்த்தோம் அப்படியே வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து. இந்தமாரி ரகரகமாக இருக்குது அங்கே பாருங்க, அது வந்து இங்கே வந்து லேண்ட் ஆகிடுச்சு போல், அவங்க ஓனர் வந்துட்டு ஆய் நம்ம வீடு இங்கே இல்லை அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி வச்சாங்க, அப்புறம் அங்கே போயிடுச்சு. பாருங்க என்னண்ணா சேட்டை காட்டுது, ஐயோ ஐயோ நீ அஜிஞ்சு இங்க பாத்தீங்கன்னா இந்த நாய் பார்த்தங்க பாருங்க, ஃபேமிலியா கூப்பிட்டு வந்திருக்காங்க போல, எல்லாம் வந்திருக்காங்க இங்க பாருங்க, அப்படியே அதேமாதிரியே இருக்குதுங்க, கலர் முதற்கொண்டு அந்த வால் எல்லாமே. ஆனால் வால் இதுக்கு தொங்கி போச்சு, அதுக்கு வால் அப்படியே மேலே நிற்குது ரெண்டுத்துக்கும். இங்கே பாருங்க அது சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செய்யுது, அவங்க பாருங்க ஏஞ்சி நின்னா நிற்குது உட்காருனா உட்காருது, கரெக்டாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் முரட்டினா தான் இருக்குங்க இது, எப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது, ஐயோ நல்லா பழக்கி வச்சுருக்காங்க. பெட்ஸ் இருந்தாலுமே அது வேறு மாதிரி இருக்கும் வீடு, அது இல்லைன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ரெண்டு நாள் எங்கேனாது நம்ம வெளில யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கு, இல்லை எங்கேனாவது போயிட்டு வந்திருக்காங்க பிக்னிக் யாராவது கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெட்டை நம்ம வீட்டில் இருக்காங்களே வீடே ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம வீட்லேயே எப்படி பசங்க குழந்தைங்க இருந்தோம்னா ஒரே இந்த லீவ்லலாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேல எவ்வளோ இதுவாக இருக்கும், ஒரே கச்ச கச்ச கச்சனே ஒரே சத்தமாக இப்படியும் அப்படியும் போட்டு ஊற்றிக்கிட்டு இருந்தால் ஆடிக்கிட்டோம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அது அப்படியே லீவ் வந்து அதெல்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடே அப்படியே மயான அமைதியில் இருக்கும், ஒரு சத்தமும் கேட்காது, அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த ஒரு வாரம் அவங்களுக்கு வந்து அந்த இது ஆகிறதுக்கே ரெஸ்யூம் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுமாரி தான் இந்த பெட்ஸ் வச்சுருக்காங்க வீடுலாம், பெட்ஸ் இருக்க வரைக்கும் அவங்களால அது மட்டும் இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதால் தாங்கவே முடியாது, யாராலுமே தாங்க முடியாது. பெட்ஸ் வளர்க்குறவங்க எந்த பெட்டாக இருந்தாலுமே நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் கிளியாக இருக்கட்டும் எலியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அதுங்க செத்து போச்சுன்னா முடிய முடியாது. அதுவும் மெயினாக இந்தமாரி கிளி வகையெல்லாம் சொல்லவே வேணாம், குருவி இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஃபீலிங் வராது, ஏன்னா அதுங்க நம்ம கூட அவ்வளோவா பழகாதுங்க. ஆனால் இந்தமாரி கிளி நாய் பூனை இதெல்லாம் நம்மளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே ஐக்கியமாயிரும் நம்ம கூடிய, நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் விளையாடிக்கிட்டு. அதுதான் பாருங்க அந்த இது மட்டும் ஃபீலிங் மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அந்த பெட்டு பாருங்க. அதனால தான் அந்த பெட்ஸ் இருந்தாலுமே அந்த வீட்டிலன்னு இல்லை அந்த ஏரியாவே வேறு மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டோம், இப்படியும் அப்படியும் உங்கள் நாய் குழச்சிக்கிட்டே இருக்குது
இது பண்ணுது அது பண்ணுதுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். பெட்டு வளர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் தைப்பியில் பெட்டு வளர்க்குறதுன்றது வந்து சொந்த வீடு இருந்தால் தான் முடியும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்குது அது வந்து. வீடு நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம். பெட்டோடலாம் ஒரு வீட்டை பார்க்கணுன்னா ஹவுஸ் ஓனரை எப்படியாவது கை காலில் வந்து தான் அதை வந்து சம்மதி கேட்குற மாதிரி இருக்கும். சத்தம்லாம் போடாதுங்க, சத்தம் போடாதுங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்க, ஏதோ க்ளீன் தான் நாங்கள் கரெக்டாக பண்ணிடுவோம், வெளிலலாம் போகாது, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருப்போம், எப்போ நான் தான் கூப்பிட்டு வருவோம் வெளியில் அப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும். இங்கே வருங்க. பா இந்த கலரை பார்த்துங்க, பாருங்க அப்படியே சூப்பராக இருக்கு. மஞ்சளில் மங்களகரமாக மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கணும்னு முன்னாடியே போட்டிருக்கணும். அதை சூப்பராக தலை எப்படி ஆட்டுது பாருங்க, அப்படியே கழுத்தை அப்படியே வைப்ரேஷன் மோடில் இருக்காரு, அழகாக இருக்குது. எப்பா சூப்பராக இருக்குங்க. அந்த சூரிய ஒளி அது மேலே படம் போது இன்னும் பளிச்சுட்டு இருக்குது. இப்போ தங்கம் மாதிரி இருக்குது கலரு, சூப்பராக. ரிங் நெக் பேரட் தான், அதே பேரட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே க்ரீன் கலரில் ப்ளூ கலர் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த கலர் இல்லாமல் இது மஞ்சள் கலர், செம்மையாக இருக்குது. இதுவும் அழகழகாக இருக்குதுங்க. பீசா பாருங்க, பீசா போடுறதுக்கான இது பார்த்தீங்களா, உள்ள நெருப்பு எப்படி எரியுது பாருங்கன்னா, தக தக தகன்னு எப்படி தான் தெரியல. இந்தமாரி செட்டப் ஒன்று வாங்கி விட்டு சின்னதாக அழகாக பீசா பண்ணுறாங்க பாருங்கள். எப்படின்னு மாவு கூட அங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்லி பண்ணுறாங்க, ஃப்ரெஷ்ஷாக அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். ஈஸியாக பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லை. இதில் இன்க்ரீடியன்ட்டுன்னு பெருசாக ஒன்றுமே கிடையாது. அந்த மாவு மட்டும்தான் கரெக்டான பதத்தில் செய்யணும். நம்ம ஊர் வீட்டில் சப்பாத்திலாம் செஞ்சாங்கன்னா எப்படியோ அதேமாரி தான், ஆனால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வேணும். அந்த கன்சிஸ்டன்சி, அந்த ஈஸ்டெல்லாம் போட்டு நல்லா அந்த சாஃப்டாக கீழே பாருங்கள் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு, அதுலேருந்து தான் இதுக்கு வருது அந்த நெருப்பு, அதுலேருந்து தான் வருது. நம்ம கூட எப்படா கட்டக்கறிலாம் எதுவுமே இல்லாமல் எப்படா பண்ணுறாங்கன்னு பார்த்தா கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு அதில், அது வந்து நெருப்பு அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல உங்களுக்கு. பாருங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு சேல் பண்ணி எல்லாத்தையும் திருப்படியும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். பாருங்கள் சாஸ் எடுத்துக்கிட்டாரு, மாவை கரெக்டான பதத்தில் ரெடி பண்ணிடணுங்க, அதுதான் முக்கியமான டாஸ்க்கு. அதில் நம்ம எல்லாருமே சொதப்பிடுவோம். இதில் அங்கே பாருங்கள் சாஸை போட்டார், அதுக்கு மேலே அப்படியே சீஸை போட்டார், ஸ்ப்ரெட்டு கூட பண்ணல அந்த சாஸை, அதுவாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும்ன்ற மாதிரி அவருக்கு ஏதாவது தியரி இருக்கும் போல். அங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் சீஸ் எல்லாம் ரெண்டு மூணு வகை இருக்கும் போல் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு வச்சிட்றாருங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சு போல். ஒரு சிலரில் சிக்கன் வேணுனா சிக்கன் பீஸ் கொஞ்சம் அள்ளி போட்டுருவாங்க, பீஃப் வேணுமா போர்க் வேணுமா இல்லை ஏதாவது காய் வேணுமா டொமேட்டோ வேணுமா இல்லை ஏதாவது வேணுமா காலிஃப்ளவர் வேணுமா ஏதாவது ஒன்று கொடுங்கடான்னு போட்டுருவாங்க. ஆலிவ் வேணுமா ஆலிவை போட்டு எடுத்து வந்து இதை வச்சு குக் பண்ணிடணும். அதுவும் கரெக்டான டைமிங் வேணும், நல்லா கரெக்டாக அது பதமாக குக் ஆகணும் உள்ளே. அப்படியே நம்ம அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா ஜோடியாக போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள், சைக்கிள் ஓட்டிகிட்டு டபுள்ஸ் போய்கிட்டு இருக்காங்க சூப்பராக. அப்படியே இப்போ வந்து இதுவாக போதுங்க சன்செட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா சன்னெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே சும்மா ஆரஞ்சு கலரில் அப்படி இருக்குது. நம்ம கூட இந்த இடத்துல வரும்போது நம்ம நினச்சோம் இந்த இடத்துல நிறைய இருக்கும்னு, இந்த ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்களே இங்கே நிறைய இதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு இருக்குது. ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறைய இன்னும் பறவைகள் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன்.
ஆனால் அந்த அளவுக்கு இந்த சைடில் இல்லை. நம்ம வரும்போதே நம்ம வந்து அப்படியே வாயை புழக்க வச்சுது நம்ம பாட்டு ஒன்றில். அதுக்கப்புறம் நம்ம இது உள்ளே வரும்போது இன்னும் நிறைய இருக்குன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பறவைங்க இது உள்ளே. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டால் போட்டிருக்குது, எல்லாமே வந்து இந்த பேர்ட்ஸுக்கான காம்போனன்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, அதோடய ஃபுட்டு வச்சுருக்காங்க, அப்புறம் நமக்கான ஃபுட்டு ட்ரிங்க்ஸு அது இதுன்னு நிறைய விற்கிறாங்க. வரவங்க எல்லாமே வந்து அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு போவாங்கன்றதுக்காக பாருங்க. அப்படியே சலையாட்ட நிற்கிறாரு பாருங்க, போச கொடுத்துட்டு. பார்த்தீங்களா, இந்த ரிவர் சைடில் சின்ன குட்டையாட்டம் இருக்குது, அதை கிராஸ் பண்ணுறதுக்கும் இவங்க கல் மாரி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம அதில் தான் இப்படி ஏறி அந்த சைடு இறங்கி அப்படி போயிடுறோம் பாருங்கள். நம்ம அந்த பேர்ட் நடந்த ஈவெண்ட்லேருந்து அப்படியே கிராஸ் ஆகி இப்படி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அந்த தண்டை தான் அந்த பேர்ட் ஈவெண்ட் நடந்துக்கிட்டு இருந்தது, அதை நம்ம இப்படியே கிராஸ் ஆகிட்டோம் இந்த தண்டை பாருங்கள். இப்படி இந்த குட்டை மாதிரி இங்கே இருக்குது தண்ணி, இங்கேருந்து இந்த சைடு போகிறதுக்கு. இப்போது நம்ம எம்ஆர்டி பக்கமாக போய்கிட்டு இருக்கோங்க, அங்கே தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த பார்க்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய இருக்கும் பசங்கள்லாம் விளையாடுறதுக்குன்னு. ஆனால் இங்கே வந்த உடனே நமக்கு ஒரு சர்ப்ரைஸு, ஏதோ சினிமா ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு நான் நினச்சேன். அப்புறம் இதை கேட்டால் இது ஒரு காமெடி, அவருக்கா இதுலாம் மாட்டியிருக்காரு பாருங்கள் அந்த காஸ்டியூம் எல்லாமே. இது வந்து ஒரு போர்க்களம் மாரி நடத்துகிறாங்க போல், ஒரு கேமு பாருங்கள். எல்லாமே வந்து கேம் நம்ம ஃபோனில் தான் விளையாடுறோம், ஆனால் இவங்க வந்து ரியலாகவே விளையாடணும், ரியலாகவே சண்டை போடணும் அப்படின்றதுக்காக சும்மா இந்தமாரி அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி காசெல்லாம் கட்டியிருக்காங்க போல் பாருங்கள். இதெல்லாம் சும்மா ஒரு ஹாபி தான், ஏன்னா எல்லாருமே வந்து ஃபோன்லேயே விளாட்றாங்க, ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டியும் இல்லைல்ல, அதுவும் ஹெல்த்தி தான் கிடையாது தான். அதனால் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்தமாரி இதுவெல்லாம் மாறு வேஷம்லாம் போட்டுக்கிட்டு, நான் மாறு வேஷத்தில் இருக்கேன் பாஸ் என்னடா மீசையை மறுவச்சா மாறு வேஷமாக அதுமாரி இல்லாமல் ஃபுல்லாக போட்டிருக்கேங்க. நல்லா அழகாக கெட்டப்பெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. இங்கேருந்து நம்ம இதுக்கு பக்கத்துலேயே தான் இவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வெயிட் கேட்டேன், எக்கச்சக்க வெயிட்டாக இருக்குன்னாரு, ஹெவியாக இருக்குன்னாரு. உண்மையாகவே அது பார்த்தாலுமே நமக்கு அப்படி தான் தோணுச்சு, ஹெவியாக தான் இருக்குது. இங்கே பாருங்க பசங்கள்லாம் ஓடி பிடிச்செல்லாம் விளையாடிக்கிட்டு, இவங்க இந்த சைடு வந்து போருக்கான என்னென்ன கருவிகள்லாம் இருக்குமோ, அதாவது வில்லு அம்பு அதுக்கப்புறம் ஒரு சில வெப்பனு அது எல்லாமே வச்சு தான் அங்கே பாருங்கள் விட்றாங்க பாருங்கள். வில்லு அம்புலாம் அப்படியே ரியலாக அடிக்கிறாங்க அங்கே பாருங்கள், காமெடியாக இருக்குல்ல. ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி சண்டை போடுறாங்க பாருங்க, வெட்டுறா அவனை குத்துறான்னு சொல்லி எல்லாரும் டீம் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ ஓடுறா ஓடுறா ஓடுறா, ஐயோ ஐயோ பாருங்க அங்கேருந்து வருதுங்க அந்த அம்புலாம் அப்படியே சல் சல்னு வந்து இறங்குது. இருங்க நான் காட்டுறேன் கிட்ட போயிட்டு. அங்கே பாருங்க அம்பு விட்றாரு பாருங்க, அங்கே பாருங்க முன்னாடி வந்து அந்த இதுவாக வச்சுருக்காங்க, கூர்மையாக இல்லை அதனால் அடி விழாது பெருசாக, இருந்தாலும் அதுவெல்லாம் ஒரு ஹாபி மாரி பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, ஐயோ அவ்வளோதான் தொட்டா நீ அவுட்டு போல, அவ்வளோதான் செத்துட்டாங்களாம். ஓகே ஒருத்தர் கதை முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க இதாங்க அம்பு கையில் எடுத்துட்டோம். இங்கே பாருங்க பலூன் மாரி தான் இருக்குது, முன்னாடி ரப்பரில் பண்ணியிருக்காங்க அதனால் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. பட்டா ஏதோ ஒரு இது தெரியும் பட்டுருச்சுன்னு டம்முன்னு, பட் ஆனால் இது எதுவும் அடியெலாம் படாது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க அவர் பாருங்க கோடாரிலாம் வச்சுருக்காரு கையில், இப்படியே ஒவ்வொருத்தராக போட்டு தள்ளிக்கிட்டே வருவாங்க போல். கடைசியாக அத்தனை பேர் மிஞ்சிருக்காங்கன்னு கவுண்ட்டு பண்ணி அவங்க தான் வின்னர்னு அனுப்பிச்சுட்டு என்னது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க போல. அவங்க கொடி முதற்கொண்டு இருக்கு, அவங்க டீமுக்கான கொடி நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து அம்பெல்லாம் எடுத்து போடுறதுக்கு பார்த்தீங்களா, அப்படியே அந்த இது ஸ்டாண்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது, கட்டையிலேயே அழகாக பண்ணியிருக்காங்களா. நம்மலாம் இதெல்லாம் பிடிச்சி விளையாடினதே கிடையாது பெருசாக, பலூன் தான் ஷூட் பண்ணியிருக்கோம், இந்த மாரிலாம் அம்பெல்லாம் அடித்தது கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான், கீழே வெப்பனை போட்டு ஓடிட்டான் போல், வெப்பனை பிடிச்சிட்டுலாம் ஓட முடியாது, வெப்பனை கீழே போட்டு ஓடினா தான் வலிக்காகனு ஓடியே போயிட்டான் போல். இப்போ எல்லாம் வெப்பனை எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முடிஞ்சிச்சு போல் இந்த ஒரு செஷனு. இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக வச்சு யார் ஃபைனல் வின்னருன்ற மாதிரி சொல்லுவாங்களான்னு தெரியல, சூப்பராக இருக்குது. ஆனால்
இது வரைக்கும் நான் எத்தனை வருஷமாக இருக்கேன் இந்தமாரி ஈவெண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. இந்தமாரி அதுவும் ஒரு குரூப் குரூப்பாக டீம் டீமாக சேர்ந்து இங்கே பாருங்க அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிறாங்க போல இவங்க. செம்மையாக இருக்குதுல்ல. ஓகே கண்டினியூ கண்டினியூ, ஐ கேன் சீ ஹவ் யூ ஆர் டூயிங். வந்துவிட்டால் வசந்த சேனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போயிட்டு சண்டையில எப்படி போடுறாங்கன்னு பாப்போமா. அங்க வருங்க, ஒரு சில பேர் கரெக்டா அடிக்கிறாங்க அந்த அம்புலாம், நல்லா ப்ரொஃபஷனலாக ஆடி ஆடி பழக்கமானான்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம இந்தமாரி ஈவெண்ட் நடந்ததுனால தான் நம்ம வந்தோம், நம்ம இதுக்குன்னே வரல, நம்ம அந்த பேர்டுக்காக வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு இது போனஸ் மாதிரி இது வந்துச்சு. இங்கே பாருங்க அம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கரெக்டாக அடிக்கிறாங்க. அங்கே பாருங்க எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு பாருங்க, அவன் இன்னும் ரெண்டு மூணு தான் இருக்கு போலியே. ஆகா கரெக்டாக அடிக்கிறாரு போலியே. சட்டு சட்டு விட்றாரு ஈஸியாக. நமக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காஸ்ட்யூம் எல்லாத்துக்குமே காசெல்லாம் பே பண்ணும் போல் அது எத்தனை ஆயிரம் ஆகும்னு தெரியல. ஆனால் அவசியம்தான். அதை வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் நம்மளை மாரியே. அவங்க ஏதாவது வெப்சைட்டில் ஏதாவது போடுவாங்க போல், அப்போ தான் மக்கள் வந்து ஆர்வமாக இதுமாரி நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஓ இந்தமாரிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு அவங்களாம் வந்து கலந்துப்பாங்கன்றதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல வீடியோலாம். பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே நம்ம இந்த சைடில் போனோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நிறைய இருக்குதுங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைனா நம்ம இன்னொரு நாள் கூட வந்து எடுக்கலாம், ஏன்னா வந்து இப்போ சன்செட் ஆக போகுது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தினம் தினம் வந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட்டெல்லாம் பற்றியும் போடுறோம், கல்ச்சரை பற்றி போடுறோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேங்க, பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில். பை பை.